வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள். இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன், கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கை பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டது என் கண்களை பாருங்கள், தேன் சிந்துகிறது. இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும், எனக்கு பிறந்த பலனை பெற்று விடுவேன். தங்க பதுமைக்கு பக்கம் பளிங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவர்? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னம்மா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே, வாருங்கள் போகலாம். என்னம்மா இது? தனத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆறதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா, வெப்பம் தாழவில்லை, தண்ணீர் அருந்து வருகிறோம். நீங்கள் போங்கள் அப்பா, நாங்கள் பின்னால் வருகிறோம். சுபாங்கி, இந்த சந்திரசேல அரசன் சந்ததியை வாழ வைக்க இருக்கும் முறையே குலக்கொடி. உன்னை தனியே போக விடுத்து நாங்கள் துடித்த துடிப்பு எங்கள் உயிரை ஆடிவிட்டது. புறப்படு வாமா.